நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் என் கலை குடும்பத்தை சார்ந்தவர்களே, அன்பர்களே, நண்பர்களே, தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் சங்கத்தின் சார்பாக இங்கே புகழாஞ்சலி நடக்குது. ஐயா எம்எஸ்வி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் இப்ராஹிம் ரவுத்தர் அவர்களுக்கும் இங்கே நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக இசை நிகழ்ச்சி எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய பாடல்கள் அற்புதமான முறையில் அவருடைய இசை உள்ளத்தில் மலரும் நினைவுகளாக நம்ம எல்லாம் அங்கே கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை அந்த பாடல்கள்லேயே எம்எஸ்வி ஐயா வாழ்ந்துட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் என்று புதிய பறவை என்கின்ற ஒரு படத்திலே தாதா மிரசி அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு அற்புதமான, அதாவது சோஃபஸ்டிகேட்டட் ஃபிலிம் மேக்கிங் என்று சொல்வார்கள், அற்புதமான முறையில் எடுக்கப்பட்ட அற்புதமான திரைப்படம் அந்த படத்தினுடைய பாடல் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்கின்ற பாடலே இப்பொழுது நான் சொல்ல வருவது என்னவென்றால், யாருக்கெல்லாம் நிம்மதி இல்லையோ எம்எஸ்வி அவர்களின் பாடலை கேளுங்கள், அங்கே நிம்மதி கிடைக்கும் என்பதை இங்கே அற்புதமாக எடுத்துச் சொன்னார்கள். எம்எஸ்வி மூன்று எழுத்து, எம் என்றால் மியூசிக், எஸ் என்றால் சாங்ஸ், வி என்றால் விக்டரி. இசையாக பாடலாக வெற்றியாக வாழ்ந்தவர் அவர் மறையவில்லை. கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் காற்றாக காதலாக கோபமாக வேகமாக விவேகமாக உணர்ச்சியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை கூறி அடுத்ததாக அன்பண்ணன் ராவுத்தர் அவர்கள், நெருக்கமான பழக்கமுள்ள ஒரு சகோதரர், இன்றைக்கு திரை உலகிலே ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்து வளர்ந்தால்தான் அடுத்து டைரக்டர், ஒரு நாடக கம்பெனிலேருந்து வந்தால் தான் அவங்க ஒரு நடிகர்கள் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருந்த காலகட்டத்திலே, திரைப்பட கல்லூரியிலிருந்து வருகின்ற படித்த சினிமாவை படித்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் கலைஞர் அன்பு சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். பல இயக்குநர்களை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் அவர்கள், அது மட்டுமல்ல எல்லாரும் பார்த்து தம்பி நல்லா இருக்கியா வாப்பா என்று புன் சிரிப்போடு, வெள்ளை ஆடைக்கு சொந்தக்காரர், வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரர், எல்லோரையும் அன்பாக பார்த்து கொண்டவர். அவருடைய கம்பெனியில்தான் என்னுடைய வரலாறுக்கு தெரிந்து, அதாவது எனக்கு பெரியவர்கள் சொல்லி தெரிந்து, நான் வந்து புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலேயே வந்து நீரும் நெருப்பு மடத்தில் சின்ன புரட்சி எம்ஜிஆர் நடிச்சிருக்கேன், அந்த கத்தி சட்டெல்லாம் போடுவோம் அதிகாலை சுப்பவள்ளின்னு, சைல்டு ஆர்டிஸ்ட் தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி பார்த்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தான் சிறப்பான உணவு கொடுப்பாங்க திரைப்பட தொழிலாளர்களுக்கு. அதுக்கடுத்து சிறப்பான உணவு கொடுத்தது யாருன்னா இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன் தான், அவருடைய ப்ரொடக்ஷனில் தான். அது மறுக்க முடியாத உண்மை. நட்புக்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் நட்புக்கு உதாரணமாக திரையுலகில் இருந்தார்கள். இன்று அவர் நம்மை விட்டு சென்று விட்டார். இந்த மரணம் அவருடைய மரணம், ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம். ஆனால் ஒன்று சொல்வார்கள், இப்போ அந்த உள்ளத்தில் நல்ல உள்ள பாடல்களே சொன்னது தான், என்று விதை விதைக்கப்படுகிறதோ அன்றே அறுவடைக்கான நாளம் குறிக்கப்பட்டு விடுகிறது. அது சாதாரண வயலாக இருந்தாலும் சரி, சாமானியரின் வாழ்வாக இருந்தாலும் சரி, அதுதான் விதி என்று சொல்வார்கள். நித்திரை என்பது மரணத்தின் ஒத்திகை, மரணம் என்பது நிரந்தரமான நித்திரை. அது இவ்வுலகில் பிறக்காமல் இருக்கலாம், பிறந்தால் இறக்காமல் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். அதை போன்றுதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் இருவரும் நம்முடன் என்றும் நினைவாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நிலையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று கூறி வார்த்தை வரமாட்டேங்குது. எம்எஸ்வி ஐயாரை பற்றி எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க, அதனால் நானும் அவரோட பங்கெடுத்துக்கிட்டேன். கங்காயமுனா சரஸ்வதின்ற ஒரு இதில் வந்து அவரை நடிகராக்கி ரசித்து அழகு பார்த்தோம். அவர் நடிகர் ஆக்கினதுக்கு காரணமே அவர் கூட உட்காந்து அவருடைய பழைய இதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்போம். எங்கள் ராவுத்தர் சாரை பற்றி சொல்லணும்னு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். நான் எம்ஜிஆரை பார்த்ததில்லை. எம்ஜிஆர் சாப்பாடு போடுவார் சாப்பாடு போடுவார்னு கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனால் ராவுத்தர்கிட்ட நான் நிறையா சாப்பிட்ருக்கேன், மறக்க முடியாதுனால. அதாவது அவர் ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு இருந்தார், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நியூ மதுரை ரெஸ்டாரண்ட். தினசரி 100 பேருக்கு அவங்க ஹோட்டல்லேருந்து பொட்டலம் வந்து ஆஃபீஸ்க்கு வரும். இந்த பொட்டலத்தை வந்து
திடீர்னு கூப்பிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லுவார். ஏதாவது ஒரு பொட்டலத்தை குறுக்கேந்து உருவி, ஏன்னா அவர் ஹோட்டல்லேருந்து தான் வருது, நம்ம கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதுக்காக ஒன்று ஏதாவது பண்ணி வச்சிடக்கூடாதுன்ட்டு அங்கே போகிறவங்க யாராக இருந்தாலும் டக்குன்னு எடுத்து உருவி அதை சாப்பிட்டு பார்க்க சொல்லுவார். அந்தளவுக்கு, அதாவது 100 பொட்டலம் புளி சாதம் வரும், 100 பொட்டலம் தயிர் சாதம் வரும். நாங்கள் முத முதல்ல ராவுத்தரை பார்த்தபோது அவர் கேட்ட முத வார்த்தை இதுதான், சாப்பிட்டீங்களான்னு. ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் விடைபெற்றுறேன். அதாவது வந்து இந்த ஊமை விழிகள் படம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் பேர் பெற்றுட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ராவுத்தர் சார் தான். அதுவும் அவர் வந்து அந்த படத்துக்கு முன்னாடி அந்த பாடல்களை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாடல்கள் பிரசாத் சார் வந்து இந்த புகழஞ்சன் நிகழ்ச்சியே வந்து நமக்கு ஒரு மெல்லிசை நிகழ்ச்சியாக கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அந்த பாட்டு, ஒரே ஒரு பாட்டை வந்து போட்டு காட்டும்போது, நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில்னு ஒரு பாடல், அந்த பாட்டில் ரெண்டு வரி வரும். தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு, கனவான நிலையில் புது வாழ்வுக்கு எங்கே நினைவுன்னு. அந்த பாட்டை கேட்டுட்டு அவர் ஒரே வரி தான் சொன்னார், சினிமாவில் வந்து சோத்துக்கு கஷ்டப்பட்டு சினிமாவில் நான் வந்தே தீர்வேன்னு போராடுறேன் பார்த்தீங்களா, அவன் தான் இந்த வரியை எழுதுவான். நீங்கள் எல்லோரும் அப்படி வந்திருக்கீங்களா, நிச்சயமாக இந்த படத்தை நான் செய்கிறேன்னு சொன்னார். இந்த பத்திரிகை தொடர்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக இப்ராஹிம் ரவுத்தர் சாருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினதுக்கு அவருடைய ஒரு சகோதரனாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய. பாடலாசிரியருடைய தலைவர் பேசினதுக்கு பிறகு நான் பேசுறது சரிப்பட்டு வராது. இருந்தாலும் இந்த விழாவை எடுத்ததற்காக முதல்ல பத்திரிகையாளர் தொடர்பாக பத்திரிகையாளர்களுடைய இன்றைக்கு சினிமாவுடைய உயிர்நாடியாக இருக்கிற இந்த பிஆர்ஓ யூனியனுக்கு முதல்ல நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், சினிமா மக்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் நல்லது கெட்டது எல்லாத்துமே அவங்க தான் இருக்காங்க. ஆனால் இந்த விழா வந்து நிறைஞ்சு வழியும் நான் எதிர்பார்ப்போடு வந்தேன், அதனால தான் நான் பேசலைன்னு சொன்னேன். இருந்தாலும் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் நடிகர்களுடைய பேரையோ நடிகைகளுடைய பேரையோ போட்டு தான் நிறைய கும்பல் வந்து கொண்டு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா நடிகர்களையும் நடிகைகளையும் ஒரே மாதிரி சமமாக நினச்சி அத்தனை பிரமுகர்களுக்கும் இங்கே வந்து விஐபி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கட்டவுட்டு வச்சா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்தந்த சங்கத்து சார்பாக வந்த ஒரு சில பேருக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் வேண்டி எம்எஸ்ஐயாவை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசனுக்கும் எம்எஸ்விக்கும் உள்ள அந்த உறவு இன்றைக்கு உள்ள பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இல்லைங்கிற எங்களுக்கு மிகப்பெரிய இயக்கம் இருக்கிறது. இந்த ரெண்டு மனிதருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தான் எனக்கு தெரிகிறது. சின்னவர் பெரியவர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. திறமையோடு யார் வந்தாலும் அவங்க வந்து மனம் கூர்ந்து அரவணைக்கிற அந்த பண்பு ரெண்டு பேர்த்திட்டுமே இருந்துச்சு. நான் ரெண்டு பேர்த்துமே சந்திச்சிருக்கேன். வாய் நிறைய வந்த அந்த மரியாதை அது எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. நம்மளே இப்போ கொஞ்சம் தூரம் நான் வளர்ந்தால் கூட நமக்கெல்லாம் வந்து அடுத்தவங்களை பார்த்தா கொஞ்சம் அலட்சியம் வருது. ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த அன்போடு அரவணைக்கிற அந்த பண்பு இருந்தது. அதே மாதிரி எங்கள் எம்எஸ்விட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, கண்ணதாசனை வந்து எப்படி வந்து வாய் நிறைய வாங்கையா கவிஞரையான்னு கூப்பிட்டாரோ அதே மாதிரி தான் பாடல் எழுதணும்னு சொல்லிட்டு எந்த கவிஞர் போனாலும் வாய் நிறைய கவிஞரையாங்கிற வார்த்தையை தவிர எதையுமே அவர் சொன்னது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த திறமைக்கு மதிப்பு கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு மாமனிதர்கள் அவங்களுடைய காலத்தில் நிறைய இந்த சினிமாவுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் நிறைய செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்கள நினைக்கூறத்துக்கு இன்றைக்கி எத்தனையோ ரசிகர்களும் உறவினர்களும் நண்பர்களும் இருந்தாலும் சினிமாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிற பத்திரிகையாளர்கள் தொடர்பு உள்ள அந்த தொடர்பாளர்கள் இன்றைக்கு வந்து பிஆர்ஓ யூனியனுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மட்டும் தான் சொல்லுவது. ஏன்னா நிச்சயமாக வந்து நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அவங்களை நீங்கள் அறியப்படுத்துறீங்க. நிறைய சினிமாக்காரர்களுடைய வரலாறும் சினிமாவுடைய வரலாறும் ஐயா பிலிம்னு ஆனந்தனை வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். நிறைய அரசாங்கங்கள் பாதுகாத்து நிறைய உதவிகள் செய்திருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற அந்த யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா எனக்கு தோணுது. இதுக்கு முன்பு இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்களா இல்லையான்னு தெரில. நான் பிரச்சனையை கிளப்பிடுறதுக்கெல்லாம் பேசலை. என்னமோ இன்னைக்கு தோணும்போது அந்த சகோதரத்துவம் இருக்குல்ல, யாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் செய்யலாம். அதனால் வேண்டிய உங்களுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பும் சரி இதற்கு பின்பும் சரி ஒவ்வொரு சினிமாக்காரனையும் பதிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய நூலகமாகவோ அல்லது மிகப்பெரிய அருங்காட்சியமாகவோ உங்களால் மட்டும்தான் தொடங்க முடியும். எந்த தனிப்பட்ட சங்கமும் தொடங்க முடியாது. காரணம், இயக்குநர்களாக இருந்தால் அவங்க ஒரு கோட்டுக்குள்ளே இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் ஒரு கோட்டுக்குள்ளே, நடிகர்கள் ஒரு கோட்டுக்குள்ளே, பாடலாசிரியர்கள் ஒரு கோட்டுக்குள்ளேன்னு இருக்கணும். ஆனால் நீங்கள் தான் எல்லா கோட்டையும் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் தான் அந்த கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கீங்க.
நல்ல பதிவுகளை சேகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுங்க. காரணம் நாளைக்கு இந்த தமிழ் சினிமாவின் வரலாறு எடுக்கணும்னா கண்டிப்பாக பிஆர்ஓ சங்கத்தை அணுகுனா அவங்க எல்லா தகவலும் கொடுப்பாங்கங்கிற மிகப்பெரிய வலிமை உங்களுக்கு இருக்குது. அதோடைய முன்னோட்டமாகவும் அதோடைய முன்மொழிதலாகவும் தான் இந்த விழாவை நான் பார்க்குறேன். உங்களால் முடியும், எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கீங்க, எப்போதும் நாங்கள் உங்கள் கூட இருக்கணும். நிஜமாக நான் வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், வெளியில் நிறைய காரணம்னே நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய படைப்பாளிகள் வந்திருக்காங்க. நான் அங்கே வந்த எனக்கு ரொம்ப ரிக்ஸாக இருந்துச்சு. காரணம் அதை மீறி ஆர்ப்பாட்டத்தோடு 1000 பேர் வருவதற்கு மத்தியில் அன்போடு ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்களே, அவங்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி கூறி எல்லாம் உள்ள இறைவும் அந்த இரண்டு ஆத்மாவையும் இங்கே இருந்தது மாதிரியே புகழோடும் மகிழ்ச்சியோடும் எங்கே இருந்தாலும் இந்த காற்று உள்ள வரைக்கும் அவர்களுடைய புகழ் வீசிக்கிட்டே இருக்கும். ஒளிகளாகவும் இசையாகவும் காட்சிகளாகவும் நம்மக்கிட்ட இருக்கும். காத்து உள்ள வரைக்கும் இந்த ஆத்மாக்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று வந்து, நாங்கள் திரையுலகத்துக்கும் பத்திரிகையாளர்களும் சரி, திரையுலகத்துக்கும் மக்களுக்கும் சரி, ஒரு ஏணியாக தோணியாக பாலமாக இருக்கிறோமே தவிர, எங்கள் மேலே தான் எல்லோரும் ஏறி போகிறாங்களே தவிர, நாங்கள் யாரையும் காலவாரி விட்டதில்லை, கவுத்துனது கிடையாது. முதல்ல வந்து திரையுலகத்துக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் தான் முகவரியாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு முகவரி ஏற்படுத்தி கொடுக்குறது தான் பிஆர்ஓக்களோட வேலை. இருந்தாலும் தொடர்ந்து எங்களோட பணி தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல வயசில் செஞ்சு நாங்கள் வந்து பேர் எடுப்போம்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களோட உந்துதல் தான் காரணம். பாடும்போதுதான் ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா கச்சேரிகளும் போகிறோம், கல்யாண கச்சேரிகள், பப்ளிக் ஷோ, டெம்பிள் ஷோ, எங்கேயோ போகிறோம், சபா ஷோ கூட போகிறோம். பட் இப்படி ஆழ்ந்து உட்காந்து ரசிக்கிற ஒருத்தங்களுக்கு நேரம் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் பாடலாம். அதனால ரொம்ப நன்றி அனைவருக்கும். எம்எஸ்வி ஐயாவுடைய ஆத்மா ஐ திங்க் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். இவ்வளோ பேர் அவர் அதாவது பாட்டு மூலியமா இன்னும் நம்ம கிட்ட உயிரோடு இருக்க தான் போகிறாரு. ஸோ நன்றி, நன்றி, நன்றி. இருட்டினில் நடந்திட வெளிச்சம் உன்னிசை, மன காயம் ஆற்றிடும் மருந்தும் உன்னிசை. துயரங்கள் துடிக்கின்ற தோழன் நீ, துயரங்கள் துடிக்கின்ற தோழன் நீ, தலைவனுக்கே இசையாளி நீதான் தலைவன் என்று சொன்னவன் நீ. நன்றி.